கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கீதா அவங்களுடைய அம்மா வந்து மிகுந்த திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடுது. மர்மமான விஷயம் நடந்து, எப்படி வந்துச்சு, எப்படி இவங்க வந்து ஆரோக்கியம் குறைஞ்சல் வந்துச்சுனே புரியல அந்த குடும்பத்துக்கு. ரொம்ப மோசமாக போனாங்க. கீதாவுக்கு ரொம்ப கவலை, அம்மா இல்லாமல் போயிடுவோமோன்னு. அவங்க அம்மாவுடைய முதல் அண்ணன் அவங்களும் இறந்துட்டாங்க, அவங்க முதல் அக்காவும் இறந்துட்டாங்க. உடனே அவங்க அம்மாவுடைய ஃபேமிலி வந்து ஜாதகம் பார்த்தாங்க. இவளும் வாழ்வதற்கு எந்தவித சாத்தியமும் இல்லை அப்படின்னு அந்த ஜாதகத்தில் ஜாதகம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. அது இன்னும் கஷ்டமாக போச்சு கீதா வீட்டுக்கு. நம்ம அம்மாவுடைய ஜாதகமும் சரியில்லை, என்ன பண்ணுறது, அம்மா இறந்துடுவாங்களோ, அந்த வித கவலையில் இருக்கும் போது எல்லா பூஜையும் பண்ணுறாங்க. ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரு தெருவாக வீடு வீடாக போய் சுவிசேஷத்தை சொல்கிற ஒரு பெண், ஒரு சிஸ்டர் அந்த ஏரியாவில் இருந்தாங்க. அவங்க வந்து கீதா வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க. இயேசுடைய அன்பை பற்றி கீதாவுடைய அம்மாவுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு சுகம் கிடச்சிருது. மர்ம விதமாக வந்தது, வந்த ஆரோக்கிய குறைவு மர்மமாக எங்கே போச்சுன்னே தெரியல. அவங்க ஜாதகம் மாற்றி எழுதப்பட்டது தேவனால். நீங்களும் கவலைப்படுறீங்களா, என் ஜாதகத்தில் இது போட்டிருக்கு, என் ஜாதகத்தில் இப்படி தான் நான் இருப்பேனா போட்டிருக்கு. என்னங்க ஜாதகமா, மனிதர்களால் எழுதப்பட்ட ஜாதகத்தையாக நம்புகிறீங்க? அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மனசுலேருந்து எடுத்து போடுங்க. ஜாதகம் மனிதனால் எழுதப்படுது, அது உண்மையா இல்லை, எல்லாம் பொய். தேவன் உங்கள் ஜாதகத்தை இன்று மாற்றி எழுத போகிறாரு, சரிங்களா? ஏதோ அம்மா அப்பா தெரியாமல் எழுதின அந்த ஜாதகம், நீங்கள் அதையே நினச்சி கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? தேவன் இன்று உங்கள் ஜாதகத்தையே மாற்றி அமைக்கிறாரு, சரிங்களாங்க? மனிதர் எழுதுகிற அளவுக்கா தேவன் உங்களை வச்சிருக்காரு? ஒரு மனிதன் யூகித்து எழுதுகிற அளவுக்கா உங்களுடைய வாழ்க்கை இருக்குது? தேவன் தான் உங்களை படித்தார். அந்த படைத்த தேவன், ஹெவன் மேட் தானே நீங்கள், அந்த படைத்த தேவனுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலவில் எவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு அவருக்கு தெரியும், ஓகேங்களாங்க? இந்த ஜாதகம் அதெல்லாம் தூக்கி போடுங்கங்க, பார்த்துட்ருக்காதீங்க, சரிங்களா? அதெல்லாம் மாற்றி எழுதப்படும் இன்றைக்கு. உடனே அவங்க அம்மா, கீதாவுடைய அம்மா வந்து சரியாயிடுறாங்க, நல்லா ஆயிட்றாங்க. இயேசுவை மட்டும் தான் வணங்குறாங்க. இவங்க இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க மட்டும் இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் கீதா ஏற்றுக்கல. அவங்க அம்மா மட்டும் வியாதியிலேருந்து சரியாயிட்டோன்னே சரியாயிட்டாங்க. நான் இயேசுவை மட்டும் தான் கும்பிடுவேன்னா அவங்க இயேசுவை மட்டும் தான் கும்பிடுறாங்க. கீதாவுக்கு என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு கிடைச்ச அந்த நிம்மதி நான் வணங்குகிற இந்த சாமி மூலமாக கிடைக்கணும்னு நிறைய பூஜைகளை அடிக்கடி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க சாமி பதில் பேசவே இல்லை. இவங்க நிறைய தடவை பேசினாங்க பூஜை மூலமாக, பதில் பேசவே இல்லை. ஒரு வாழ்க்கை கட்டத்தில் அவங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு. ஒரு நைட்டு இயேசுகிட்ட சொன்னாங்க, நீங்கள் இன்றைக்கி என் மனசுக்குள்ளே வாங்க, எனக்கு கிடைக்காத இந்த நிம்மதியை கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த இரவே அவங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் வந்துடுது. உடனே அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கிறாங்க, அன்னைக்கே இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. அம்மாவும் பொண்ணும் இயேசுவை மட்டும்தான் வணங்குறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து அதே மதத்தை அவங்க தழுவிட்டுருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கும் போது இவங்களுக்கு வந்து, இவங்க ஊரை விட்டு வேறு ஊரில் இவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்குது. இந்த 4 வருஷமும் அவங்க சர்ச்சுக்கு போக நல்லா தடை இல்லாத வாய்ப்பு கிடைக்குது. அதில் ஆவிக்குரிய விஷயங்கள்லாம் நல்லா பலப்படுறாங்க. கீதா அவங்களுக்கு வந்து ஆவிக்குரிய மனுஷி நல்லா தட்டி எழுப்பப்பட்டு ஊழிய அழைப்பு இருக்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா அன்பான அப்பா தான், ஆனால் அவர் எங்கேயும் விட மாட்டார். அவர் நினச்ச மாதிரி அவர் மதத்தை விட்டு வெளியில் எங்கேயும் அனுப்ப மாட்டார். சரி, அவங்க வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கீதா அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, உனக்கு வந்து கல்யாண வயசாயிடுச்சுன்னா உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்றாங்க. தைரியமாக அவங்க அப்பா கிட்ட எதிர்த்து பேசிடுறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசி, சர்ச்சுக்கு போகிற ஒரு பிலீவர்,
தானா கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு விசுவாசி அவிசுவாசியை கட்டி கொடுத்துடாதீங்க. தைரியமாக எதிர்த்து பேசிட்டாங்க. அது ரொம்ப கடினமாக இருந்துச்சு அந்த குடும்பத்துக்கு. எப்படி இவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும்? கிறிஸ்டியன், சர்ச்சுக்கு போகிற பிலீவர் வேணும் இவ சொல்கிறா. எப்படி கிடைக்கும்னு சொல்லும்போது, கீதா அவங்களுக்கும் நிறைய கனவுகள் இருந்துச்சு. எல்லாருக்கும் கனவுகள் இருக்கும்லங்க. உங்களுக்கு வர பொண்ணு, உங்களுக்கு வர மாப்பிள்ளையை குறித்து எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். கரெக்டாக இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் படிச்சிருக்கணும், இப்படி தான் அழகாக இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் கனவு இருக்கும். அதே மாதிரி கீதாவுக்கும் கனவுகள் இருந்துச்சு. அவங்க வந்து நம்பர் 1, 2, 3 நிறைய விருப்பங்களை எழுதி வச்சுருந்தாங்க. இப்படி தான் எனக்கு வர மாப்பிள்ளை, இப்படி தான் இருக்கணும்னு. ஒரு நாள் இயேசு பார்த்தாரு கீதாவை பார்த்துட்டு, நீ எழுதி வச்சிருக்கல அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருன்னு சொன்னார். இவங்க மனசே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம கிழிச்சே போட மாட்டோம். நம்மளுடைய சில இதில் ரொம்ப வைராக்கியமாக இருப்போம். யார் என்ன சொன்னாலும், இயேசுவே நான் நல்ல விஷயத்துன்னு தானே கேட்டிருக்கேன், நீங்கள் என்ன கிழிச்சு போட சொல்கிறீங்க? சரி, கிழிச்சு போட்டாங்க கீதா. அடுத்த நாளே அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகுது, உடனே கல்யாணம் நடக்குது. தேவனுடைய சித்தத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்ததுனால அவங்க வாழ்க்கையும் நல்லபடியாக அமையுது. சில நேரம் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இணங்கி போகிறது நல்லது தான், கரெக்டாங்க. ஆனால் நீங்கள் மனிதன் எழுதுகிற ஜாதகத்தெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு பயந்துட்டுறாதீங்க. உங்கள் ஜாதகத்தை தேவன் மாற்றி எழுதி வைக்க முடியும், சரிங்களா? ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா தேவனுடைய விருப்பப்படி விட்டு கொடுங்களேன், அவர் நடத்துவார். ஏதாவது ஒன்று நடக்கலைன்னு நினச்சிக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கையில் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே நான் நினைக்கிறது தான் விருப்பம் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் என்ன விருப்பம் வச்சுருக்கீங்க அதையே அது நடத்தி கொடுங்களேன்னு ஜெபம் பண்ணுங்களேன், எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.